அனைவருக்கும் வணக்கம். நிவிப்பாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நேட்டிவில் வந்துட்டு தீமிதி திருவிழா வச்சுருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோவும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வந்து ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியான ஒரு மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து சாமி எல்லாமே வந்துட்டு தீமிதி திருவிழாவில் வந்துட்டு கலந்துக்கிறதுக்காக சாமி எல்லாம் வந்துட்டு ஜோடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம பிஃபோர் தட் நம்ம வந்துட்டு ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பர்சனலி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஊர் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து தீமிதி திருவிழாவுக்கு 48 நாள் வந்து பாரதம் படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 15 days வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 15 days தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிறவங்க யாருக்காச்சும் வந்து கிளியராக தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 15 days தான் நினைக்கிறேன். 15 days வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கூத்து, தெருக்கூத்து வைப்பாங்க. தெருக்கூத்துலாம் வந்து டெய்லி வந்து எல்லாருமே வந்துட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க. எங்கள் ஊரில் வந்து வருஷம் ஃபுல்லுத்துமே வந்துட்டு இந்த நாளுக்காக நிறைய பேர் நாங்கள் வந்துட்டு இங்கே நியர்பை இருக்கிறவங்களாம் ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்டிங்காக வந்துட்டு அவளாக வந்து எதிர்பார்த்துட்டுருப்போம். இது இந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அதிலேருந்து வெளியிலவே வர முடியாது, அவ்வளோ வந்து போரிங்காக இருக்கும். டெய்லி வந்து தெருக்கூத்தை பார்த்தாச்சு, பாரதம் கேட்டுன் இருந்தது, அது எல்லாமே வந்து போக ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்கும். எனக்கு வந்து நாங்கள் சின்ன வயசில் இருந்தே நான் வந்துட்டு இங்கே வந்து பாரதம் கேட்டிருக்கேன். எங்கள் பாட்டி கூட வந்து நான் வந்துட்டு இங்கே பாரதம் கேட்பேன். அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் பாட்டி வந்துட்டு என்னை வந்து தெருக்கூத்து பார்க்க கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த பழக்கம் எனக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸாவது நான் ஒரே ஒரு நாளாகுது போயிட்டு நான் பாரதம் கேட்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 or 2 days ஆகுது வந்து நான் அந்த தெருக்கூத்து பார்க்குறதுக்காக நான் போயிருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்களும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்துட்டு திருவிழா நடந்துட்டுருக்கு, அதாவது தீமிதி திருவிழா திரௌபதி அம்மன் கோவிலுக்கு. ஸோ நம்ம இதோட டீட்டெயில் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ வந்து கரகம் ஜோடிச்சுட்டு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ வந்து நம்ம இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கூத்து பார்த்தது, அதுக்கப்புறம் வந்து தௌசு மரம் இது எல்லாமே வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 2 days நெருப்பு திருவிழாவுக்கு 2 days முன்னாடி நான் ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் போயிருந்தோம். இதுதான் வந்து தௌசு மரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு அந்த ஒவ்வொரு படியிலையும் வந்துட்டு ஏறி மேலே கடைசியில் போய் தீவார்த்தனை பண்ணுவாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த தீவார்த்தனை பண்ணும்போது கருடன் வந்து அந்த அப்படியே அந்த தௌசு மரத்தை அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். சின்ன வயசுலலாம் நான் போய் பார்த்துருக்கேன், பட் இந்த இயர் பார்க்கணுன்னு நினச்சா நான் வந்து தௌசு மரம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஊரில் சென்னையில் இருந்ததால என்னால் பார்க்க முடியல. ஸோ தெருக்கூத்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வீடூர்லேருந்து வந்து தெருக்கூத்து ஆசிரியர்கள் வந்திருந்தாங்க, நாடக ஆசிரியர்கள். ஸோ அன்றைக்கி மறுநாள் நைட்டு வந்துட்டு நாங்கள் இங்கே வந்துட்டு படுக்கலாம்லாம் பார்க்குறதுக்காக வந்துருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு தெருக்கூத்துக்காக வந்துட்டு ரிகர்சல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே துரியோதனன் படுக்கலம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க துரியோதனனுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பசங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் நேராக வந்து திரௌபதி அம்மனோட மூலஸ்தானம் இருக்கிற இடம். இங்கே எல்லாருமே பஃபூனில் இருந்துட்டு கிருஷ்ணர்லேருந்து எல்லாருமே வந்து மேக்கப்லாம் அவங்களுக்கு அவங்கள செல்ஃபாகவே போட்டுன்ட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என் பையனும் மருமகனும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. மருமகனுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. என் பையன் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கான், பட் அவனுக்கு வந்துட்டு அண்ணன் பையனுக்கு வந்து இதுதான் புதுசு. ஸோ வந்துட்டு அவர் பார்த்துட்டுருக்காரு. அடுத்து நெருப்பு திருவிழா அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு பொங்கல் வைப்போம். கோவிலில் வந்துட்டு பேக் சைடில் வந்து பொங்கல் வைப்போம். ஸோ அது வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வந்து பொங்கல் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தீமிதி திருவிழாவுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அதாவது பொங்கல் வச்சு ஈவினிங் வந்து தீமிதி திருவிழா 6 to 7 சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து சண்டேன்றதால ராகுகாலம்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தீமிதி திருவிழா ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தீமிதி திருவிழா பார்க்குறதுக்காக. எங்கள் ஊரில், அதாவது நம்ம ஊர் திண்டிவனமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீமிதி திருவிழா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதுவும் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனமில் வந்து ரொம்ப மெயினில் செஞ்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலே இருக்கிறதால கோவிலுக்கு ஊருக்கு போகிறவங்களாம் கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு போகிறத விட்டுட்டு இங்கே வந்து தீமிதி திருவிழா பார்த்துட்டு தான் வந்து போவாங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸ் வந்து நம்ம ஊர் தீமிதி திருவிழா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி 7th standard or 8th standard புக்கில் தமிழ் புக்கில் கூட வந்துட்டு இந்த திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா பற்றி வந்துட்டு ஒரு லெசனே வந்து வந்திருந்தது. அந்தளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு திருவிழா இது. ரொம்பவே எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பார்த்துட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாமி வந்துட்டு அங்கே நின்றுட்டுருக்கு. இங்கேருந்து முருகர் கோவிலுக்கு போய் எல்லோரும் வந்து கரகம் ஜோடிச்சுட்டு
கரகத்துலேருந்து சாமி பின்னாடி வந்துட்டு நெருப்பு மறிக்கிறவங்க, அதாவது தீ மிதிக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த மஞ்சள் கலர் சாரி, அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் வேஷ்டி அதெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. குழந்தை வச்சுருக்கவங்களாம் வந்துட்டு குழந்தைய தோளில் தூக்கிட்டு போய் நெருப்பு மறைக்கிறதுக்கு வந்துட்டு கிளம்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ, நீங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எங்கள் ஊரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு திருவிழா இது, ரொம்ப ஒரு பயமாக இருக்கும் அது பார்க்குறதுக்கும் ஒரு சிலருக்கு. இப்போ வந்துட்டு கரகம் வந்துடுச்சு, கரகம் வந்து அங்கே சாமி ஆடி நின்றுட்டுருக்காங்க. பின்னாடி வந்துட்டு தர்மர், அர்ஜுனன், அதுக்கப்புறம் நகுலன், சகாதேவன், பீமன் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. திரௌபதி அம்மன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தர்மர் வந்து நிற்கிறாரு. தர்மர் வந்துட்டு அங்கே வந்து நின்னதுக்கப்புறம் கரகம் வந்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு வந்து, அதாவது தீயை சுற்றி மூணு தடவை சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தீக்குள்ளே வந்துட்டு நெருப்புக்குள்ளே வந்து நடந்து போகும். அதுக்கு முன்னாடி திரௌபதி அம்மனுக்கு வந்துட்டு அவங்க அந்த நெருப்பை வந்துட்டு அப்படியே அள்ளி திரௌபதி அம்மனோட மடியில் வந்து வைப்பாங்க. அது வந்து ஒன்றும் ஆகலை அப்படின்னா தான் அன்றைக்கி வந்து தீயை மிதிப்பாங்க, இல்லைன்னா வந்து மிதிக்க மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆனதில் தீ மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து வேப்பிலையால் அந்த நெருப்பு அள்ளி அம்மனோட மடியில் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு அம்மன் வந்து நெருப்பு வந்து மூணு சுற்று சுற்றிட்டு நெருப்புக்குள்ளே நடந்து போயிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஐதீகம். ஸோ இங்கே எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, நகுலன், சகாதேவன், அதுக்கப்புறம் வந்துட்டு அர்ஜுனன், கர்ணன், கிருஷ்ணர் எல்லாமே வந்து இருக்காங்க. திரௌபதி அம்மன் இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு இப்போது பாஞ்சாலி இருக்காங்க, எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணி இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு அந்த கரகம் வந்துட்டு போயிடும். கரகம் போனதுக்கப்புறமா வந்து சுற்றி மூணு சுற்று சுற்றுனதுக்கப்புறம் கரகம் போனதும் பின்னாடி இவங்க எல்லாருமே வந்து போவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு வேண்டுதல்காரங்க வந்துட்டு போவாங்க. ஸோ நான் ரொம்ப தூரத்துலேருந்து வீடியோ எடுத்ததால் எனக்கு வந்துட்டு கிளாரிட்டி வந்து அவ்வளோ கிடைக்கல. இங்கே வந்து அந்த கரகத்தோட சவுண்டுக்கு வந்து ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு சாமி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு சாமி உள்ள நெருப்புக்குள்ளே இறங்க போகிறாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இங்கே வந்துட்டு வெடி வெடிச்சுட்டுருக்காங்க, பட்டாசு வெடிச்சுட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு பார்க்கவே பரபரப்பாக இருக்குது இந்த இடமே, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சாமி வந்துட்டு இங்கே பாட்டு வந்து சாமி சாங் நிறையா போயின்னு இருந்ததால் எனக்கு காப்பிரைட் காமிக்குமே அப்படின்றதால நான் வந்துட்டு இந்த சவுண்டை வந்து நான் மியூட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து இந்த சவுண்டோடவே நான் வந்து போட்டிருப்பேன், பட் எனக்கு காப்பிரைட் காமிச்சிரும், அதனால தான் நான் போடலை. நிறைய கூட்டம், நிறைய ஜனம் இந்த முறை. நான் இவ்வளோ கூட்டம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆஃப்டர் பேண்டமிக் வந்து நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக வந்து பண்ணாமல் இப்போ வந்து பண்ணுறதால இவ்வளோ கூட்டமாக என்னன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமியெல்லாம் இப்போ வந்து சுற்றிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து தீயை சுற்றி வராங்க, மூணு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இறங்குவாங்க. அது இறங்கும் போதே வந்துட்டு ஒரு மாதிரி படபடப்பாகவே இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ வெயிட்டை வந்துட்டு சிங்கிள் ஆளாக தான் வந்து தூக்கிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தவங்க தான் வந்துட்டு ஒரு ஒரு சாமியை தூக்கிட்டு போவாங்க. பட் சாமி வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கு ஸ்லிப் ஆகக்கூட செய்யும், பட் வந்துட்டு ஒன்றுமே ஆகாது. அவங்க எந்திரிச்சு திரும்ப அகெயின் வந்து அந்த நெருப்புக்குள்ளே நடந்து ஓடிடுவாங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாக போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் போகிறாரு, அதுக்கப்புறம் தர்மர், அதுக்கப்புறம் வந்து நம்ம திரௌபதி அம்மன் போகிறாங்க. அப்படியே லைனாக நகுலன், சகாதேவன், பீமன் இந்த மாதிரி எல்லாருமே வந்து லைனாக போகிறாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் வேண்டுதல்காரங்களும் வந்துட்டு இப்போது போக ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனம் லைனாக வந்து ஓடிட்டே இருக்காங்க. மேலே வந்துட்டு பட்டாசு வெடிச்சிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்துட்டு ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மாஸ்கெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக ஏதாச்சுனா வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து பூசாரி தாத்தாவுக்கு வந்துட்டு விபத்து நடந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது இந்த மாதிரி வந்து இங்கே நின்றுருக்காங்க பாருங்கள். அவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ கூட்டம், ரொம்ப நிறைய கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. என்னால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ஸ்டாண்ட் கொண்டு வந்து செல்ஃபி ஸ்டிக்லாம் வச்சு தான் ட்ரை பண்ணேன். பட் அந்தளவுக்கு வந்து நெருப்பு வந்து தெரியல. பட் வீடியோ லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சிருப்பேன், எவ்வளோ வந்துட்டு அங்கே தீ மிதிக்கிறவங்களுக்கு எவ்வளோ நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து குழந்தைங்களையும் கூட கூட்டிகிட்டு வந்ததால் அவங்களையும் இந்த கூட்டத்தில் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கையில் பிடிச்சிட்டு நான் நின்றுருக்கேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ, எப்போவுமே நாங்கள் ஃப்ரண்ட்டில் போய் நின்றுடுவோம், பட் இந்த முறை அந்த மாதிரி நிற்க முடியல, ரொம்ப கூட்டமாக இருந்ததால்.
இங்கே பாருங்கள் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இவங்க வந்து லைனாக கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் கூட்டம். இவங்க எல்லாருமே வந்து தீ மிதிக்கிறவங்க தான். ஸோ அங்கே வந்து தண்ணி வச்சுருப்பாங்க, தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டு எல்லோரும் வந்து தீ மிதிக்க ஓடிடுவாங்க. தீ மிதிச்சுட்டு தீ மிதித்ததுக்கப்புறமும் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய குட்டை மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் வந்து கால் பதிச்சுட்டு அங்கேருந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி போய் ஓடுவாங்க, சாமி மூலஸ்தானத்துக்குள்ளே ஓடுவாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் சாட்டி வச்சு அடிப்பார் அவங்கள. இதெல்லாம் வந்து இன்னமும் ஐதீகமாக வந்துட்டு ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள் அங்கே உங்களுக்கு தீ மிதிக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன், நெருப்பு நல்லாவே அவ்வளோ கூட்டம். இந்த இயர் தான் நான் வந்துட்டு இவ்வளோ கூட்டம் நான் வந்துட்டு பார்த்தேன். அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம் இருந்தது இங்கே. எனக்கு வந்துட்டு பர்சனலி வந்துட்டு இங்கே தீமிதி திருவிழா வந்து ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ வந்துட்டு நான் ரொம்ப எங்கள் அண்ணன் வந்துட்டு எல்லா வருஷமும் வந்துட்டு இங்கே தீமிதிப்பாங்க. ஸோ வேண்டுதல்காரங்க நிறைய பேர் வந்து இங்கே தீமிதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியூர்லேருந்துலாம் வந்துட்டு வேண்டிக்கிட்டு வந்து இங்கே பண்ணுவாங்க. பாருங்கள் நடந்து ஓடுறாங்க எல்லாருமே. ஸோ இந்த முறை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் நெருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னாடிலாம் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஆலோ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.